பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு ரொம்ப நெருக்கமான தம்பி ஃபோன் பண்ணி, அண்ணே எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குனே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏற்கனவே அவனுக்கு ஃபஸ்ட்டும் ஒரு பெண் குழந்தை, அப்போ ரெண்டாவதும் பெண் குழந்தை. ரொம்ப சொல்லும்போது சரி பேசி முடிச்சுட்டு வச்சுட்டான். அப்புறம் மறுநாள் யதார்த்தமாக அவனை சந்திக்கும்போது, எப்பா பெண் குழந்தைக்கென்று ஒரு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழக அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் தெரியலனே அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வா அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லி அந்த திட்டத்தை குறித்து ஒரு முழு விவரத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து, ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது குழந்தை பெற்றுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா, இல்லை கருத்தடை பண்ணிட்டோம். ரைட், ஓகே, கருத்தடை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி முழு விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி அதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லி, இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு பெண் குழந்தை பேரில் வந்து நம்ம வந்து அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி அந்த தம்பிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தம்பி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி இந்த மாதிரி திட்டம்லாம் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காதுனே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சியாக தம்பி இருக்காப்புல, நம்ம கூட பயணிக்கிற தம்பி தான். இதே போல் நிறைய உறவுகளுக்கு இந்த திட்டத்தை குறித்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்கிறோம். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு என்னென்னலாம் வேணும், எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னுச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1992 அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண் குழந்தை அப்படின்னாவே கருவிலே கலைச்சிடுறாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்துட்டா கூட பெண் குழந்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேசிக்கிறதுல, பெண் குழந்தைக்கு ஏன்னா நிறைய சேர்க்கணும், வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி இருக்கிறனால பெண் குழந்தை லைக் பண்ணாமல் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் பெண் குழந்தைக்கென்று ஏதாவது கண்டிப்பாக அரசாங்கம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காண்டி அரசாங்கம் வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து அன்னைக்கு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த கொண்டு வந்த போது இதில் ரெண்டு வகையான திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரே ஒரு பெண் பிள்ளை தான், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு குழந்தையுமே இல்லை, ஆண் குழந்தை இல்லை, கருத்தடை பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அப்படின்னா, அதாவது 1/8/2011 முன்னாடி அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 25,000 ரூபாய் பெண் குழந்தையோட அக்கௌண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வைக்குது. எந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து 25,000 ரூபா அன்னைக்கு, அதாவது 2011 முன்னாடி அந்த குழந்தை பிறந்திருந்தால் 25,000 ரூபா டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 1,00,000 ரூபா அந்த பணம் வந்துடும். அந்த 1,00,000 ரூபாயை 18 வயசு பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் சமூக நலத்துறை மூலம் வந்து அந்த திட்டத்தை வந்து பயன்பெறும் வகையில் நம்முடைய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. இது திட்டம் 1. திட்டம் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, 2011 அப்புறம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. விரிவுபடுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண் குழந்தை இல்லை, எந்த குழந்தையுமே இல்லை, கருத்தடை பண்ணியாச்சு அப்படின்னா 50,000 ரூபா வந்து முதலீடு செய்கிறாங்க. இந்த 50,000 ரூபா 18 வயசு பூர்த்தி ஆகும்போது கிட்டத்தட்ட 3,00,000 ரூபா ஆயிடுது ஒரு பெண் குழந்தை அப்படின்னா. இது திட்டத்தோட முதல் பகுதி. திட்டத்தோட இரண்டாவது பகுதி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பெண் குழந்தையோட அந்த கருத்தடை பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் 35 வயதுக்குள்ள பெற்றோர்கள் கருத்தடை பண்ணியிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெற்றோர்களுக்கு 35 வயசு கீழே இருக்கணும், அந்த 35 வயசுக்குள்ளே கருத்தடை பண்ணியிருக்கணும். ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் அப்படின்னா, ஒவ்வொரு பெண் குழந்தை பேர்லையும் 25,000 ரூபா கவர்மெண்ட் வந்து இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. அது பின்னொரு நாளில் 18 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது 1,00,000 ரூபா ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா என்ன செய்யணும்னா பணம் வந்துடும். அது சமூக நலத்துறை மூலம் வந்து அந்த திட்டத்தை வந்து பயன்பெறும் வகையில் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தோட ரெண்டு பகுதி. அதாவது 1/8/2011 முன்னாடி 25,000 ரூபா ஒரு குழந்தைக்கு டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டபுள் மடங்கு ஆக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 50,000 ரூபா ஒரு முதல் குழந்தைன்னா ஒரு குழந்தை மட்டும் தான் 50,000 ரூபா, அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு 25,000 டெபாசிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய அரசாங்கம் பெண் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த மாதிரி திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, ஒரு 10 வகையான ஆவணங்கள் வந்து கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓவரால் அவங்களுக்கு சொல்லிடுறேன். இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று ரொம்ப கட்டாயமான வருமானச் சான்று, பெற்றோர்களுடைய படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டிசி இருப்பிடச் சான்று, ரேஷன் கார்டு,
பெற்றோர்கள் இந்த ஊரில் தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு விஓட்ட வந்து ஒரு தனிச்சான்று வந்து வாங்கணும். இப்படி அனைத்து சான்றுகளையும் வாங்கி எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அரசாங்க இசேவை மையம் எங்கே இருக்கோ அந்த இசேவை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சலாம். விண்ணப்பிச்சுட்டு அந்த ரிசிப்டை கொண்டு போய் சமூக நலத்துறை ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸ்லையும் பகுதி அலுவலகமாக அது செயல்படும், இல்லை முழு நேர அலுவலகமாக கூட செயல்படும். அப்படி சமூக நலத்துறை இருக்கும், அந்த சமூக நலத்துறையில் யார் எம்எஸ்ஆர் இருக்காங்களோ அவங்கள சந்தித்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட முடியும். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவங்க தனித்தனியாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு பயனடை விதமாக செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் விதிமுறை ரூல்ஸ் ரெகுலேஷன். இந்த திட்டத்தை குறித்து முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தோட ஏ டு செட் எல்லாத்தையுமே நீங்கள் விக்கிபீடியா மூலம் வந்து நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைனா கூகுளில் போயிட்டு நீங்கள் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். எங்கெங்கே எந்த திட்டத்தை வந்து எந்த மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க முழு டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் படித்து விழிப்புணர்வு ஆகிக்கிறீங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு தம்பி கேட்டார்ல, அது மாதிரி உங்ககிட்ட உங்கள் நட்பு வட்டங்களில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ரெண்டு பெண் குழந்தை வச்சிருக்காங்க, ஒரு பெண் குழந்தையோட நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீமை குறித்து நீங்கள் வந்து விழிப்புணர்வு பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் அறுவடை வருமானம் 72,000 கீழே நம்ம வருமான சான்று வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கட்டாயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் போய் சேர்ந்த தகவல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோட உங்களுக்கு வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.